வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்ரோ இப்போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணுற ஒன் ஆஃப் தி கம்பெனி. அந்த கம்பெனியோட இன்டர்வியூ டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது மெயினாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து 2020 பாஸ் அவுட்டோ, அது மாதிரி இப்போ 21ல பாஸ் அவுட் ஆக போகிறவங்களோ, இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஏற்கனவே பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டிப்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதனால் நம்மளோட அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இப்போது நார்மலாக ஆஃப் கேம்பஸ் போகுதுன்னு வைங்களேன், கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுக்கும் வந்து டிப்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறோம். இப்போ விப்ரோவோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் போகும் விப்ரோவோட இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ, அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ. இப்போ ஆஸ் ஆன் டேட் எல்லாமே என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் தான் போகுது. இப்போ மேக்ஸிமம் ஷெட்யூல் எல்லாமே இதில் தான் போகுது, ஆன்லைனில் தான் போகுது. ஸோ ரிட்டன் டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர்வும் இருந்தோம்லாம் பாஸ் பண்ணலாம். ஏன்னா ரிட்டன் நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதை அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஹெச்ஆர் ரவுண்டில் உங்களுக்கு தெரியாத கொஷின் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறாங்க, கொஷின் கேட்க போகிறாங்க. தென் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் எப்போவுமே கேட்குற ஜென்ரல் கொஷின்ஸ் தான், விப்ரோவில் ஒன்று எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்க போகிறதில்ல. உங்களோட இன்ட்ரொடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப், கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, வாட் வை தி கம்பெனிஸ் ரெக்ரூட் யூ, யார் யூ ரெடி டு ரோம் அரவுண்ட் தி வேர்ல்டு, லைக் தட். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், இது எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். அப்போ இங்கேயும் அதான் இருக்க போகுது. டெக்னிக்கலுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா ஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், இதிலெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஓகே, டெக்னிக்கல் ஓரியன்ட் கேட்குறதுக்கு. அது போக நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது விப்ரோவில் இருக்கிறது. அது மாதிரி இப்போ கேம்பஸ் போகுது அப்படின்னு வைங்களேன், கேம்பஸில் பெருசாலாம் ஒன்றும் சொல்கிறதுல, உங்கள் ரெசியூமில் என்ன இருக்குதோ அதை தான்ங்கிறாங்க. அப்போ ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன், அந்த தான் முதல்ல இருக்கிற ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்பல் கொஷின் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், கோடிங் இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். ஓகே, இந்த அஞ்சு செக்ஷன்லேயும் உங்களுக்கு கொஷின் இருக்கும். இப்போ வெர்பல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களோட இங்கிலீஷ் எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் வெர்பலுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த வெர்பலில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 16 கொஷின்ஸ் இருக்கும். 16 கொஷினில் நீங்கள் எல்லாமே எல்லாம் பாஸ் பண்ணல, 60%, அதாவது 10 கொஷின்ஸ் நீங்கள் பாஸ், அதாவது கரெக்டாக எழுதுனா போதும். அவுட் ஆஃப் 16 10 கொஷின் மட்டும் எழுதுனா போதும். ஆப்டிடியூடுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இருக்க எல்லா டைட்டில்லே என்ன இருக்குது, கொஷின் ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளோட அடுத்த வீடியோவே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களா 13 கொஷின்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் தட் என்ன பண்ணால் 60% என்ன பண்ணணும், நீங்கள் 8 கொஷின் கரெக்ட் ஆன்சர் எழுதணும். ரீசனிங் அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன் 12, ரீசனிங் ரொம்ப ஈஸி, நீங்கள் 12 கொஷினுமே கரெக்டாக எழுதலாம். ஆனால் உங்களுக்கு தேவையானது தான் 8 கொஷின்ஸ் தான். ஓகே, ரீசனிங் ரொம்ப ஈஸி தான். ஸோ ரீசனிங்கான வீடியோவும் நம்ம அப்கமிங் டேஸில் என்னாகும் லோட் ஆகும், அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க. தென் கோடிங் பார்த்தோன்னா ரெண்டு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு கோடாவது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமாவது என்ன பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங். ஓகே, எஸ்ஏ ரைட்டிங் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிப்போம், மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது. இவ்வளோ தான் விப்ரோவோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் உங்களை எவ்வளோ பிலீவ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. இது கேம்பஸ் இன்டர்வியூ இருந்தால் அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் விப்ரோவில் எலைட் அப்படின்னு சொல்லி எலைட் என்டிஹெச், அது ஒரு தனி ரெக்ரூட்மெண்ட் போகுது அப்படின்னு தெரியும். இந்த ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன ஆகும்னா 48 மினிட்ஸ் நடக்கும், ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து 20 மினிட்ஸும், ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வந்து 1 ஹவரும் நடக்கும். இதுதான் வந்து டூரேஷன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலைட் என்டிஹெச் ப்ரோக்ராமுக்கு. இது வந்து இதுவும் 3 செக்ஷன், ஆப்டிடியூட், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட். இதில் வெர்பல் கொஷின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 22 கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு 18 நிமிஷம்.
லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 14 கொஷின்ஸ் இருக்கும், 14 மினிட்ஸ். அப்போ வந்து ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அந்த மாதிரி தான். குவான்டேட்டிவ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 16 கொஷின் இருக்கும், 16 மினிட்ஸ். எஸ்ஏ ரைட்டிங், ஒரு எஸ்ஏ ரைட்டிங் 20 மினிட்ஸ். கோடிங் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். இங்கே ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கும், 16 மினிட்ஸ் இருக்கும். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் மெயின் திங் டைம் தான், ஆன்லைன் டெஸ்ட் போகுது, அதனால் என்ன தான் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் எப்படி நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா பை ப்ராக்டிஸ். ஓகே, ரெகுலராக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் போட்டு போட்டு பார்க்குறது. ஓகே, அப்போனா தான் அந்த 1 மினிட்ல வி கேன் சால்வ் இட். இங்கே நம்மளால் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, 1 மினிட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். அதனால் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.